हाय फ्रेंड्स, अस्सलाम वालेकुम। वेलकम टू अरफास किचन। இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா, கோதுமையை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். ஒரு கப் கோதுமை மாவு, ஒரு கப் சுகர், ஒரு கப் பால் நல்லா காய்ச்சி ஆற வச்சு, நல்லா வெது வெதுப்பான சூட்டில் இருந்தால் போதும். அந்த மாதிரி ஒரு கப் பால், ஹாஃப் ஸ்பூன் பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடா இல்லைன்னா உங்களுக்கு நார்மலாக ஆப்ப சோடா சொல்லுவாங்க இல்லையா, சமையல் சோடா, அந்த மாதிரி சோடா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுருக்கேன். பேனில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றியிருக்கேன், ஏற்கனவே ஊற்றி நல்லா ஹீட் ஆகட்டும். நல்லா ஹீட் ஆனோடனே இந்த ஒரு கப் கோதுமை மாவு இருக்கு இல்லையா, அதை வந்து இதில் தூக்கி போடணும். அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் இருக்கணும். இது வந்து நல்லா வறுத்துக்கங்க, அதாவது வந்து கட்டிப்படக்கூடாது, நல்லா வறுக்கணும். வீடியோ ஏதாவது இது இருந்தால் மன்னிச்சுக்கோங்க, இன்றைக்கி நானே வீடியோ எடுத்துக்கிட்டுருக்கேன், தெளிவாக வரலைன்னா மன்னிச்சுக்கோங்க. கட்டிப்படக்கூடாது, அதே சமயம் நல்லா வறுக்கணும். அந்த கோதுமை மாவு வாசம் வர அளவுக்கு வறுத்தா போதும். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். இந்த லங்ஸுமே இல்லாமல், அதாவது சின்ன கட்டி கூட இல்லாமல் நல்லா வறுத்துக்கோங்க, நல்லா வறுத்துக்கோங்க. வீடியோவில் ஏதாவது ஃபால்ட் இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க, சாரி. இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். பாருங்கள், பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இது நல்லா கொஞ்சம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். வாங்க, அடுப்பில் வந்து ஒரு சாஸ் பேன் வச்சுருக்கேன். இப்போ அதில் வந்து எடுத்து வச்சுருக்கிற சுகர், ஒரு கப் சுகர் இருக்கு இல்லையா, அதை போட்டாச்சு. போட்டு ஒரு கப் வாட்டர், ஒரு கப் தண்ணி ஊற்றி இது நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணுங்கள். அதாவது வந்து இதுக்கு என்ன பதம்னா, இந்த பிசுக்கு பதம் சொல்லுவாங்க இல்லையா, பிசு பிசுன்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பிசுக்கு பதம் வந்தோடனே இதை ஆஃப் பண்ணிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எங்கள் பசங்க விளையாண்டுட்டு இருக்காங்க வெளியில். எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி வந்து கோழி வந்து குஞ்சு பொறிச்சிருக்குதுங்க, அதை பார்த்துட்டு அந்த கோழியை உண்டலன்னு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நல்லா கொதிக்கட்டும். இங்கே பாருங்கள், சுகர் சிரப் நல்லா கொதிச்சிகிட்ருக்கட்டும். அதுக்கிடையில் நம்ம வந்து இப்போ மாவு பிசைஞ்சிக்கலாம். நான் ஸ்லோவாக தான் வச்சுருக்கேன், லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. பிசுக்கு வர வரைக்கும் நம்ம அதுக்குள்ளே மாவு பிணைகிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். பவுலில் இது நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் இந்த கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும். இது எதுக்குன்னா, நல்லா சாஃப்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஏற்கனவே நம்ம நெய்யில் வந்து வறுத்துருக்கோம். உங்களுக்கு வேணால் நெய் போட்டு இன்னும் நல்லா பிணைஞ்சிக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சிக்கோங்க. அந்த அளவுக்கு ரொம்ப கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா லேசாகவே, அது எப்படி சொல்ல, சாஃப்டாக பிணைஞ்சிக்கோங்க. இருங்க, பிணைஞ்சிட்டு எப்படின்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சிக்கணும். தொட்டால் மாவு இப்படி கையில் வந்து ஒட்டக்கூடாது, இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இப்போ இதை வந்து உருண்டை உருட்டிக்கலாம் வாங்க. அதாவது வந்து இந்த அளவுக்கு சின்ன சைஸாக போடுங்க. நான் ஒரு கையில் கேமரா பிடிச்சிக்கிட்டு இருக்கிறனால என்னால் செய்ய முடியல. அதாவது இந்த உருண்டையில் வெடிப்பு இல்லாமல் நல்லா பார்த்துக்கோங்க. இருங்க, நல்லா உருட்டிட்டு காமிக்கிறேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி உருண்டையில் எந்த வெடிப்புமே இருக்கக்கூடாது.
ஏன்னா வெடிப்பு இல்லாமல் இருந்தால் தான் நம்ம எண்ணெயில் போடும்போது பிரியாமல் வரும். எனக்கு வந்து ஒரு ஒரு கப் பால் கூட செலவாகலைங்க, ரொம்ப கம்மியாக தான் ஆணுச்சு என்ன. அதனால் நீங்கள் தேவையான அளவு பால் ஊற்றிக்கோங்க சரியா. நான் ஒரு கப் பால்னு பொதுவாக சொன்னேன், தேவையான அளவு பால் ஊற்றிக்கோங்க. வெடிப்பு இல்லாமல் இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி எல்லா உருண்டையிலும் உருட்டிட்டு எப்படி எண்ணெயில் போடலான்னு பார்க்கலாம். அதுக்கு இடையில நம்ம சக்கரைப்பாகு ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். சக்கரைப்பாகு நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது, இருங்க பார்க்கலாம். இந்த பாருங்கள் பிசுக்கு பதம் வந்துருச்சு. இப்போ இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு கம்பி பதம் அப்படிலாம் எதுவுமே தேவையில்லைங்க, பிசுக்கு பதம் வந்தால் போதும். அது வந்து வந்துருச்சு, இப்போ நான் இதை ஆஃப் பண்ணிடுறேன். நீ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து உருட்டிட்டேன். இப்போ இதை வந்து எண்ணெயில் போடலாம். பாருங்கள் சட்டி வச்சுருக்கேன், அடுப்பில் ஒரு சட்டி வச்சுருக்கேன். இப்போ இந்த சட்டியில் எண்ணெய் ஊற்ற போகிறேன். எண்ணெய் ஊற்றியாச்சு. இது வந்து எண்ணெய் வந்து ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது, லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். அதாவது வந்து மிதமான சூடு இருந்தால் போதும், கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் வந்து லோ ஃப்ளேமில் மெதுவாக காஞ்சிருச்சு. இப்போ வந்து ஒவ்வொரு உருண்டையாக தூக்கி போட்டுக்கலாம். நீங்கள் பாருங்கள் பபிள்ஸ்லாம் சரியாக வரலையா, இந்த ஸ்டேஜில் தூக்கி போட்ட தான் நம்மளுக்கு வந்து உருண்டை வந்து உடையாமல் கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம், கொஞ்சம் வேகட்டும். இது கொஞ்சம் நல்லா கீழே இதானோன்னா கொஞ்சம் திருப்பி போடுங்க, இல்லாட்டி அது வந்து அப்படியே உடஞ்சிட்டு வந்துடும், திரிஞ்சிட்டு வந்துடும். இப்போ பாருங்கள் நல்லா பொரிஞ்சிட்டு வருது. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் லேசாக திருப்பி போடுங்க. எல்லா பக்கமும் திருப்பி போடுங்க. திருப்பி போட்டால் தான் அது எல்லா பக்கமும் ஈவனாக ஒரே ரெட் கலராக வரும். மெதுவாக திருப்பி போடுங்க. பாருங்க நம்ம வந்து நல்லா வெடிப்பு இல்லாமல் வெடிப்பு இல்லாமல் பிணைஞ்சாதான் இப்படி வந்து எண்ணெயில் வந்து போட்டுனே தெரியாது. இப்போ நம்ம எதுக்கு லோ ஃப்ளேமில் வைக்கிறோம்னா, லோ ஃப்ளேமில் வச்சால் தான் வந்து அது எல்லா பக்கமும் ஈவனாக குக் ஆகி வரும். அதனால தான் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுறோம். இது நல்லா எல்லா பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து சுகர் சிரப்பில் போட்டுக்கலாம். பசங்க விளையாண்டுருக்காங்க. இப்போ உங்களுக்கெல்லாம் தீபாவளி வேறு வருதுங்க. தீபாவளி வந்துச்சுன்னா என்னடா செய்கிறதுன்னு யோசிக்காமல் சட்டனை வீட்டில் இருக்கும், கோதுமை மாவு இருக்கும், அதை எடுத்தம்மா. இதுக்கு ஒன்றுமே தேவையில்லை, எல்லா பொருளும் வீட்டில் இருக்க பொருள் தான். அதை வச்சு ஈஸியாக நம்மளே நம்ம குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக கொடுத்துடலாம். இன்ஸ்டன்ட் மாவை வாங்கி செஞ்சுக்கிட்டு இருக்காமல் இதை வாங்கி ஈஸியாக நம்ம கொடுத்துடலாம். நல்லா ப்ரௌன் ஆகட்டும். இங்கே பாருங்கள் நல்லா எல்லா பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து அப்படியே சுகர் சிரப்பில் போட்டுடலாம். எடுத்து சுகர் சிரப்பில் போட்டுடலாம். சுகர் சிரப்பில் போட்டாச்சு. இப்போ அடுத்த பேட்சஸ் ஆஃப் இதை போட்டுடலாம். இதுவும் அதே மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சே செய்யுங்க. பாருங்கள் அடுத்த பேட்சும் போட்டேன், அதுவும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இதையும் எடுத்து சுகர் சிரப்புக்கு மாற்றிடலாம். பாருங்கள் குலாப் ஜாமுன் நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்டிலே ஹெல்த்தியாக ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 4-5 மணி நேரமாவது சுகர் சிரப்பில் நல்லா ஊறணுங்க. ஊறினதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் எப்படி கடையில் வாங்கி இன்ஸ்டன்ட் மாவு வாங்கி செய்கிறீங்களோ அதே அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும்.
நல்ல சாஃப்டான ஒரு டிஷ் தாங்க இது. இது எப்படி சர்விங் பவுலுக்கு மாத்தி இப்ப சர்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். அப்படியே மூணு குலோப் ஜாம் இதுல போட்டு சுட சுட இருக்குது பாருங்க, ஆவி பறக்குது பாருங்க. அப்படியே மேல சிரப் ஊத்தி அதாவது இன்னும் நிறைய பேட்சஸ் ஆஃப் இது இருக்குதுங்க. நான் ஏன் இவ்வளோ சுகர் சிரப் வச்சுருக்கேன் யாரும் நினச்சிடாதீங்க. இன்னும் ஒரு பேட்ச் இருக்குது, நான் அதெல்லாம் போட்டு எடுக்கணும். இப்போ வீடியோ காண்டி சட்டன்னு போட்டு எடுத்து விட்றேன். இப்போ இதை வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் ஊறணுங்க. ஊறினோன்னே இதை சாஃப்டாக வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போதைக்கு நான் இப்போ சும்மா கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் நான் கட் பண்ணுறேன் பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இன்னும் நல்லா இது ஊறினா இன்னும் நல்லா ஜூஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள் உள்ளெல்லாம் நல்லா வெந்து நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்க. இன்னும் நல்லா ஊறினா இன்னும் நல்லாயிருக்கும், ஊறினா இன்னும் லேஸாக வந்துடும். நான் இப்போ உங்களுக்காண்டி வீடியோ காண்டி நான் இப்போ உடனே கட் பண்ணி காட்டுறேன். இதுங்க சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.